ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் இசிய சந்திரன், கோட்டையூர் வேளங்குடி. இஸ்லாம் குழப்பவாதிகளுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. தௌஹீத் என்ற ஒரு இயக்கம் குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாம் என்று கூறுகிறது. காதியானி என்ற ஒரு இயக்கம் குலாம் நபி என்றவரையும் அவருடைய போதனையும் தான் இஸ்லாம் என்று கூறுகிறது. சென்னையில் மற்றொரு குழு குர்ஆன் மட்டுமே போதும் என்று கூறுகிறது. புதிதாக இஸ்லாத்தை தழுவும் மக்களுக்கு குழப்பத்தை விளைவிக்கிறது. இதனுடைய உங்களுடைய கருத்து என்ன? அதாவதுங்க, நம்ம வந்து எந்த ஒரு மார்க்கத்திலையும் குழப்பத்தை யாரும் உண்டாக்கலாம், 72 கருத்து உண்டாக்கலாம். இதுல வந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது. அவ்வளவு வேணா ஒரு அரசியல் இயக்கம் பெரியார் உண்டாக்குன திராவிடர் கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகமா போய், அப்புறமேலு திராவிடர் கழகம் அது ரெண்டா போய், திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறமேலு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா போய், அப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமா போய், அப்ப மக்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக அது ஒரு பக்கம் போய், இப்படியே போய்கிட்டே இருக்குது. முஸ்லீம் லீக், இந்திய முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிழ் மாநில முஸ்லீம் லீக், அகில இந்திய முஸ்லீம் லீக், இதெல்லாம் அவன் வசதி போல என்றாக்கிடுவான். கடவுள் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு ஒரு நடுநிலையை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு சொன்னா உண்மை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம மட்டும் மிஸ்டேக் இல்லாம கரெக்ட் ஆய்வு பண்ணோம்னு சொன்னா இதுல எது கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப குர்ஆன் மட்டும் போதும் ஒருத்தன் சொல்றான், குர்ஆன் மட்டும் போதுன்னா நபி அவர் தானே அதை கொண்டு வந்தாரு, அவரை புறக்கணிச்சுட்டு குர்ஆன் மட்டும் போதும் எப்படி சொல்ல முடியும்? ஒரு சாதாரண ஒரு லாஜிக் இது. அவர் மேல உள்ள நம்பிக்கையை வச்சுதான் குர்ஆனே கடவுள் அதை நம்புறோம். அப்படி ஒருத்தன் சொன்னா அது தவறுன்னு போயிடுச்சு. நபிகள் நாயகன் தன்னை கடைசி நபின்னு சொன்னாரு. ஒருத்தன் வந்து நான் இப்போ ஒரு நபியா இறை தூதரா வந்திருக்கேன்னா தவறு பளிச்சுன்னு விளங்குது. அப்ப இஸ்லாம் வேணும்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா அந்த குர்ஆனையும் நபிகள் நாயகத்துடைய அறிவுரையும் ஆறு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சி போயிடும். இருக்கத்தான் செய்யும். நம்ம கொஞ்சம் நடுநிலையை ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னா எது உண்மைன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும்.